ஹாய் ஹலோ ஸ்மைல் பிளேஸ் தமிழ் விவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி டெய்லி உங்கள் உங்க சத்யா நாலு வயசு சின்ன பையன் உங்க வீட்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க பொம்மை வாங்கி கொடுத்து விளையாட விளையாட சொல்லுவீங்க சொல்லுவீங்க அப்படி அதுல விளையாடலையா செல்போன் கேம் ஆனா சேர்ந்த ஒரு நாலு வயசு சின்ன பையன் இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் பப்ளிகேஷன்ல வாக்கர் பப்ளிகேஷனோட சேர்ந்து சீக்கிரத்துல ஒரு கவிதை புத்தகம் வெளியிட போறதா ஒப்பந்தம் நாதிம் ஷம்மா சோர்ஜன்றதுதான் இந்த பையனுடைய பேரு ஆல்ரெடி இந்த நாலு வயசு வாண்டு பிள்ளை கமிங் ஹோம் படிஸ் இந்த மாதிரி மாதிரியான கவிதை தொகுப்புகள் எல்லாம் வெளியிட்டு இருக்கானா நாலு வயசுல கவிதை கேட்ட சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுறதுல தேர்ச்சி பெற்று இருக்கானா ஆஃப் ரீடிங்ல அகதிகளுக்கு கவிதை எழுதுற பயிற்சி தந்துட்டு வர கேட் கிளான்சின்றவர் தான் இந்த பையனையும் கண்டெடுத்திருக்காரு இந்த பையனுடைய ஒரு கவிதைய அவருடைய சமூக ஊடகத்துல வெளியிட்டோன்னு அதை பார்த்துட்டு சண்டே டைம்ஸ் ஸ்கை நியூஸ் எல்லாருமே இந்த சின்ன பையனை பேட்டி எடுக்க வந்துட்டாங்களா நல்லா எழுத படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பையனுக்கு கவிதை திறமை நல்லாவே வந்திருக்கு அதுதான் பெரிய ஆச்சரியம் சொல்லணும் இவருடைய கவிதை தொகுப்பு தொகுப்புகள்ல தனிமை காதல் உணர்வு இதெல்லாம் கூட வெளிப்படுதாங்க இந்த பையனுக்கு பயங்கரமா எழுத வராதுன்றதால அவங்க அம்மாவுக்கு இந்த பையன் டிக்டேட் பண்றானா அவங்க அம்மா தான் எழுதுறாங்களா அப்படின்னா ஒருவேளை அவங்க அம்மாவே கூட எழுதி கொடுத்துருப்பாங்கப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இருந்தாலும் தொலைக்காட்சி பேப்பர் இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு வரும்போது அந்த பையனுடைய தரமை வெளிப்பட்டு தானே ஆகணும் அப்படி வெளிப்பட்டதால தான் இங்க வரைக்கும் ரீச் ஆயிருக்கான் இந்த நாலு வயசு பையன் யங்கஸ்ட் ரைட்டர்ன்ற அடிப்படையில் கின்னஸ் புக்ல இடம் பிடிக்கிறான் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி டோரத்தி ஸ்ட்ரைட் அப்படின்ற ஒரு பொண்ணு நாலு வயசுலே ஹவு த வேர்ல்டு பிகான் அதாவது இந்த உலகம் எப்படி தொடங்குச்சுன்றத பத்தினதுதான் ஆனா அந்த பொண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எழுதிருந்தாலும் பப்ளிஷ் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அப்ப அந்த பொண்ணுக்கு ஆறு வயசு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆண்கள் பிரிவுல பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை சேர்ந்த தனுவண்ணா சரசிங் அப்படின்ற பையன் நாலு வயசு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நாலுல செயற்கை உணர்வை பத்தி ஒரு புக் எழுதிருந்தான் இந்த ரெண்டு விஷயம் தான் இது வரைக்கும் பயங்கர சாதனையா இருந்தது இப்ப இந்த பையன் நாலு வயசுலே புக் வெளியிடுறான் விளையாட வேண்டிய வயசுல கவிதையோட விளையாடுதுங்க இந்த புள்ள Place, Smile Please தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் அறிவுக்கு விருந்து அறியாமைக்கு மருந்து Smile Please